கோலிவுட் சினிமாவில் முடிவற்ற சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கும் வைரமுத்து இளையராஜா விவகாரம் குறித்து இசையமைப்பாளரும் இளையராஜா மகனும் ஆன கார்த்திக் ராஜா வித்தியாசமாக பதிலளித்துள்ளார். சார், இப்ப வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனை போயிட்டு, இசை பெருசா மொழி பெருசுன்னு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இப்போ பாடலுக்கு உரிமை கோருவாங்க, எழுத்துக்கு இசைக்கு உரிமை கோருவாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் பெருசு. இது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு பாடினா உங்களுக்கு என்னன்னு தெரியுது. என்னது அது? எந்த படத்தோட இது? இது கிடைக்காது. அப்படி தெரியும் போது உங்களுக்கு சீனே ஞாபகம் வருது இல்லை? அப்படி நான் சொல்லல, மக்கள் என்ன எதை சொல்றாங்களோ அதுதான் பெருசு. உங்களுடைய கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இசைக்கு முக்கியத்துவமா, மொழிக்கு முக்கியத்துவமா? சி, மொழிங்கிறது இப்ப சைனீஸ்ல சிங் சாங் ஏதோ ஒரு வார்த்தை போட்டு பாடு, அப்ப அவன் சைனீஸ்காரன் சொல்லுவான் மொழி தான் பெருசுன்னு சொல்லும் போது, எக்ஸ்கியூஸ் மீ, மொழி பெருசுன்னு சொல்லும் போது அப்ப நம்ம அங்க என்ன வாதாட முடியும்? அங்க ஒருத்தருக்கு அவங்கவுங்க மொழி இம்பார்ட்டன்ட், எனக்கு தமிழ் மொழி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் சொல்றதே தப்பு, தமிழ் மொழி தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். தமிழ் இசைன்னே சொல்லுவாங்க. தமிழ் இசைங்கிறது தேவாரம் இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் வந்தது. ஸோ அவங்கெல்லாம் இசையையும் தமிழையும் செப்பரேட் பண்ணி பார்த்தது கிடையாது. அது செப்பரேட் பண்ணும்போது தான் எல்லாத்தையுமே ப்ராப்ளம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செப்பரேஷன் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். அது புரியுதுங்க, அது புரியுது. அவங்க தேவாரம் வந்து பாடல் வரி வரியோட சேர்ந்து தானே வருது. தோடுடைய செவியே, தோடுடைய செவியே, அதெல்லாம் சொல்லும் போதே அத பாட்டோட தானே பாடுறாங்க அவங்க. இந்த ராகத்துல இந்த பண்ணில் பாடணும் இந்த பாட்டை, இந்த கோயிலில் பாடியிருக்காங்க, இந்த ஊர்ல பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த முன்னாடி வரிகள்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தேவாரத்தை பாடுறாங்க. ஸோ யார் பாடினாங்க, எல்லாமே எந்த ஊரில் பாடினாங்க. தமிழும் இசையும் வேறு வேறு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். தமிழர்களும் இசையும் வேறு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இசை பாடினா அப்படி ஒரு இளையநிலான்னு பாட்டு பாடினா கூட, ஒரு குத்து சாங் பாடினா கூட, உங்களுக்கு அதெல்லாம் எப்படி ஊறி போயிருக்கோ உங்கள் மனசுலையும் இதயத்திலையும், அந்த அளவுக்கு மியூசிக் வந்து அந்த அதை விட சிறந்தது. இசை வந்து யூனிவர்ஸ்னா அதுல மவுண்ட் எவரெஸ்ட் எங்க அப்பா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.